தமிழரசு கட்சியினுடைய வெற்றிக்காக உழைக்க வேண்டும் தெரிவிப்பு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு கேட்டு ஆயிரக்கணக்கானோர் களத்தில் தராக்கி சிவராமின் கொலை வழக்கில் நீதி கோரும் அனுர அரசு ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு எண்பத்தெட்டு வருடங்களின் பின்னர் ஏற்பட்டுள்ள ஏமாற்றம் கடவுச்சொல்லை பாதுகாக்க தவறும் இலங்கையர்கள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மக்களே அவதானம் மண்சரிவு எச்சரிக்கை நீடிப்பு செய்திகள் தற்போதைய கள நிலவரத்தில் தமிழரசுக் கட்சியினுடைய வெற்றிக்காக உழைக்க வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசுக் கட்சி அலுவலகத்தில் நேற்று விஜயதசமி விழாவும் மாவட்டத்தின் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய வட்டார உறுப்பினர்களுக்குமான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அங்கு தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை ஆதரித்தவர்கள் தமிழ் மக்களுக்கான பிரச்சினைகளை தீர்ப்பதற்காகவும் எங்களது முழு சீர்பாடுகளையும் முன்னிறுத்தியிருந்தோம் குறிப்பாக தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற இனப்படுகொலை மற்றும் வலிந்து ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி தமிழ் மக்களுக்கு வடக்கு கிழக்கிணைந்த ஒரு அரசியல் தீர்வு ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்த வேட்பாளரை ஆதரித்தமை என்பது உண்மையாகும் அதற்காக பாவிக்கப்பட்ட சங்கு சின்னத்தை வேறு சிலர் கையில் எடுத்திருப்பது முரண்பாடான ஒரு ஆகும் அதனை அவர்கள் அவ்வாறு செய்திருக்கக் கூடாது என்பது எனது கருத்தாகும் குறிப்பாக தமிழரது ஒற்றுமை தேச திரட்சி தமிழர்களை ஒன்றுபடுத்துதல் என்ற காரியத்திற்காக ஆற்றப்பட்ட அந்த விடயத்தில் தமது சின்னமாக அதனை கையில் எடுத்திருப்பது ஒரு முரணான விடயம் ஜனாதிபதி தேர்தல்கள் பல நடைபெறுகின்றன பல்வேறு சின்னங்களுக்காக மக்கள் வாக்களிக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே நாங்களும் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அவருக்கு ஆதரவுகளை வழங்கியிருக்கின்றோம் அத்துடன் வேட்பாளர்கள் நியமனங்களில் திருப்தி உண்டா இல்லையா அப்பால் தற்போதைய கால சூழலிலே கட்சியினுடைய வெற்றிக்காக ஒழிக்க வேண்டும் அதுவே எனது நிலைப்பாடு என தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் தராக்கி சிவராமின் மரணம் மற்றும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் உட்பட ஏழு முக்கிய வழக்குகள் தொடர்பான விசாரணைகளை விரைவுபடுத்துமாறு பொது பாதுகாப்பு அமைச்சு பதில் காவல்துறை மா அதிபருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் தொடர்புடைய காவல்துறை பிரிவுகளுடன் இணைந்து செயற்படுமாறு அமைச்சு உத்தரவிட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பதில் காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவ இதனை தெரிவித்துள்ளார் வர்த்தகர் தினேஷ் சாப்டரின் மரணம் மற்றும் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் சீர்பாட்டாளர்களான லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகநாதன் ஆகியோர் காணாமல் போனவை தொடர்பிலான விசாரணைகள் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி பம்பலப்பிட்டி காவல்துறைக்கு அருகில் கடத்தப்பட்டு மறுநாள் நாடாளுமன்றத்திற்கு அருகில் சடலமாக மீட்கப்பட்ட ஊடகவியலாளர் தராக்கி என்ற சிவராமின் மரணம் மற்றும் இரண்டாயிரத்தி ஆறில் கொழும்பில் வைத்து கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் காணாமல் போன சம்பவம் தொடர்பான விசாரணையும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன இதேவேளை மாதிரி வெலிகமாவில் டபிள்யூ பதினைந்து ஹோட்டல் ஒன்று அருகில் கடந்த டிசம்பர் இடம்பெற்ற காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரின் மரணம் தொடர்பிலான விசாரணையும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார் கூறியுள்ளாா் நவம்பர் பதினான்காம் திகதி நடைபெறவுள்ள இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தலில் எண்ணாயிரத்து எண்ணூற்று இருபத்தொரு வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளனர் இவர்கள் நூற்று தொன்னூற்றி நாடாளுமன்ற இடங்களுக்காக போட்டியிடுகின்றனர் இதனைத் தவிர தேசிய பட்டியலில் இருந்து கூடுதலாக இருபத்தொன்பது ஆசனங்கள் ஒதுக்கப்படும் அதன் அடிப்படையில் மொத்தமாக இருநூற்று இருபத்தைந்து உறுப்பினர்கள் இலங்கையின் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட உள்ளனர் தேர்தல் ஆணையகத்தின் தகவல்படி குறித்த எட்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தொரு வேட்பாளர்களில் ஐயாயிரத்து நானூற்று அறுபத்தி நான்கு வேட்பாளர்கள் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர் ஏனையோர் குழுக்களில் போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் கொழும்பிற்கு அடுத்தபடியாக கம்பகாவிலேயே அதிக வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனா் அம்மாந்தோட்டை மாவட்டத்தில் எண்பத்தெட்டு வருடங்களுக்கு பின்னர் ராஜபக்ஷ குடும்பத்தினர் அரசியலில் தமது பிரதிநிதித்துவத்தை இழந்துள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகின்றது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷே முன்னாள் அமைச்சர்களான சமல் ராஜபக்ஷ மற்றும் ஃபசில் ராஜபக்ஷ ஆகியோர் போட்டியிடவோ தேசிய பட்டியலில் இடம்பெறவோ மாட்டார்கள் என பொதுஜன பெருமுன கட்சி அறிவித்திருந்தது எனினும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சசீந்திர ராஜபக்ஷே முனராகலை மாவட்டத்திலும் நிபுணரணவக்க மாத்திரை மாவட்டத்திலும் போட்டியிடவுள்ளதாக அறிவித்துள்ளனர் அறிவித்துள்ளனா் மேலும் அம்பாந்தோட்டை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷே பொது தேர்தலில் பிரமுனவின் தேசிய பட்டியல் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டுள்ளார் இவ்வாறான பின்னணியில் நாடாளுமன்ற தேர்தலில் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் போட்டியிடுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டி வி சானக வேட்புமனுக்களை கையளித்துள்ளாா் இலங்கையில் இணைய பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் சுமார் ஐம்பது வீதமானவர்கள் தமது ஒருமுறை கடவுச்சொல்லை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் பற்றி அறிந்திருக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அறுபது சதவீத மக்கள் ஒருமுறை கடவுச்சொல்லின் நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றும் கொடுப்பனவுகள் மற்றும் தேர்வு திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ஜூம் ஜிம் மொஹட்டி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மேலும் இணைய பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் பயனர்களில் ஏறு அறுபத்தெட்டு சதவீதம் பேர் மோசடி செய்பவர்கள் தங்கள் வங்கிக் கணக்குகளுக்கு உள்ளொழிய பயன்படுத்தும் முறைகள் பற்றி அறிந்திருக்கவில்லை இணைய பரிவர்த்தனைகளில் முதன்மையான விதி என்னவென்றால் ஓடிபியை யாருடனும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது இணைய பரிவர்த்தனைகளில் கைபேசிகளுக்கு ஓடிபி வந்தால் அது உங்கள் கணக்கிலிருந்து பணத்தை எடுக்க பயன்படுத்தும் முறைமை நீங்கள் எந்தவொரு பரிவர்த்தனையையும் செய்யாதபோது ஓடிபியை பெற்றால் இணைய குற்றவாளிகள் தங்களது கணக்கிற்குள் நுழைந்துள்ளதாக அர்த்தம் சமூக ஊடகங்கள் தற்போது பல இணைய குற்றவாளிகள் தங்களது மோசமான இலக்குகளை அடைய பயன்படுத்தும் பொதுவான ஆயுதமாக மாறியுள்ளது ரகசிய அல்லது தனிப்பட்ட தகவல்களை வெளிப்படுத்தும் வகையில் மக்களை ஏமாற்ற உளவியல் தந்திரங்களை இவர்கள் பயன்படுத்துகின்றனர் அரசாங்க நிறுவனம் போல் அடையாளம் காட்டிக்கொண்டு கொண்டு பல முறை உங்களை அழைத்து மோசடியில் ஈடுபடுவார்கள் எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் விழிப்புடன் செயல்பட்டு தங்களது வங்கிக் கணக்குகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது இதன்படி நேற்று மாலை நான்கு மணி முதல் எதிர்வரும் மனிதாலங்களுக்கு செல்லுபடியாகும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது பதுலை மாவட்டம் எல்ல காலியில பசு காலி மாவட்டம் யாக்கலமுல்ல நியாகம இமதுவ கடுத்துறை மாவட்டம் பேருவளை கேகாலை மாவட்டம் கலிகமுவ குருநாகல் மாவட்டம் நாரம்மல பொல்ககவில அலுவ நுவரலியா மாவட்டம் அம்பகமுவ ரத்னபுரி மாவட்டம் ஹகவத்தை ஒபநாய்க பெல்மடல்ல நிவித்திகல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதலாம் கட்டத்தின் கீழ் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை கொழும்பு மாவட்டம் சீதாவக பாதுக கழுத்துறை மாவட்டம் வலல்லாவிட்ட ஹொரண இங்கிரிய மதுகம தொடங்கொட புலச்சிங்கள பாலிந்தனுவர அகலவத்தை காலி மாவட்டம் எல்பிட்டிய பத்திகம நெலுவ நாகுட கம்பகா மாவட்டம் அத்தனகல்லு ஆகிய பகுதிகளுக்கு இரண்டாம் கட்டத்தின் கீழ் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேகாலி மாவட்டம் ருவன்வெல்லு டியட்டியாந்தோட்டை தெஹியூவிட்ட புலத் புலத்ஹோகி பிட்டிய கேகாலை மாமனில் அருநாய்க்க ரத்னபுரி மாவட்டம் எகலியக்கொட கிரியல அயகம எலபாத்த கலவான ரத்தினபுரி குறிப்பிட்ட உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இரண்டாம் கட்டத்தின் கீழ் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது